யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, நாங்க தான் அழு மூஞ்சினா. தர்ம பிரபு சாரி கேட்டா தான் நமக்கு காரியம் நடக்கும். எத்தனை இருக்குன்னு, 1, 2, 3, 4, 5, 6, 7. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் இங்கே அலம்துல்லா எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கப்பல் விளாக் தான் பார்க்க போறீங்க. ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு விளாக், ஜாலியான ஒரு விளாக். ஸோ நிறைய பார்த்துருப்பீங்க, பவுடர்லாம் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பவுடர் இல்லாமல் ஸோ இந்த லிப்டிக் வச்சு பண்ண போகிறோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஏன் பவுடர் யூஸ் பண்ணலன்னா, பவுடர் யூஸ் பண்ணால் கடைசி இந்த வீட்டில் க்ளீன் பண்ணுறது நானாக தான் இருக்கும், அதுக்காக தான் லிப்டிக் கொண்டு வந்துட்டோம். ஓகே, நம்ம வந்து இது ரொம்ப நாளாகவே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து நம்மளை பற்றியே, எங்களை பற்றி நாங்களும் தெரிஞ்சுக்கலாம், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஜாலியாக பண்ணுறோம், நிறைய லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸில் தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேளுங்க, கேளுங்க. நீங்கள் தான் எனக்கு சின்ன டவுட், எனக்கு சின்ன டவுட்டு, இது க்வெஸ்சன்லாம் யார் எழுதுது? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து நான் பசங்க எல்லாம் சேர்ந்து எழுதி வச்சு எல்லாம் எழுதுறீங்க. சரி, ஓகே. அப்படி இருக்கக்குள்ள இப்போ மொத்தம் எத்தனை 14 க்வெஸ்சன். நான் இன்னும் வின்னர்ஸ் யாருன்னு தெரியும், கண்டிப்பாக பார்த்துருவோம். இந்த வீட்டில் அதிகமாக செலவு செய்கிறது யார்? இந்த வீட்ல ரொம்ப ரொம்ப அக்கறையா இருக்கிறது யாரு? நீதான். வெரி கேரிங் பர்சன் எனி டைம். அதனால உங்களுக்கு இந்த கிரேடியும் நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கே நீ கொடுத்துட்டு இருக்க, உனக்கு நான் கொடுக்கணும்ல? வரும் வரும். இந்த வீட்டில் ரொம்ப சும்மா சும்மா கோவப்படுறது யாரு? நீ தான். இந்த க்வெஸ்சன் வந்து சகிம் தான் எழுதுனான், ஏன்னா அவனுக்கு தெரியும். பார்க்குறான் டெய்லியும். கையெடுங்க. ரைட், அழகாக போடுவோம். ரைட், இந்த வீட்டில் ரொம்ப லவ் பண்றது யாரு? லவ் இல்ல, நீதான். நீதான் ரொம்ப அதிகமான, அதனால உனக்கு தான் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் உனக்கு தான். நீதான் ரொம்ப லவ் பண்றது. தேங்க்ஸ். ஓகே, நம்பர் லவ் புரிஞ்சு இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த வீட்டில் அதிகமாக ரொமான்ஸ் பண்ணுறது யாரு? அது நான் தான். தானே அதிகமாக ரொமான்ஸ் பண்ண, அந்த இந்த பாயிண்ட் எனக்கு தான் வேணும். நான் எடுத்துக்குவேன் இந்த பாயிண்ட்டை. ஓகே, பார்த்துங்க. இந்த வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம் பண்ணுறது ஏங்க? இப்படி மூஞ்ச திருப்புங்க, அது ஊர் மக்களுக்கே தெரியும் பிடிவாதம் பண்ணுறது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கரெக்டான க்வெஸ்சன் கேட்டுருக்கானுங்க பிடிவாதம் சொல்லிட்டு. ஏன்னா சின்ன பிள்ளையில வீட்டு வாசலில் படுத்துக்கிட்டு உருண்டுருக்காங்க அவங்க அத்தா கிட்ட. அது ஒரு கதை இருக்கு, அது அப்புறம்ல சொல்லுவாங்க, பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்தது எங்க அத்தா பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க. நல்லா சுவையா சாப்பிடுவது விரும்பி சாப்பிடுறது இந்த வீட்டில் சோம்பேறி யாரு? நீதான். எனக்கு இங்கே போட்டீங்களா, உனக்கு எங்க போடலாம் அதுக்கு மேலே?
பாட்டு இப்பதான் சோம்பேறிக்கெல்லாம் இப்படித்தான். அடுத்த குவஸ்டின், இந்த வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் இருக்கு. எப்போ எடுத்தாலும் அழுவுறது அலுமூஞ்சியாரு. எல்லா எல்லா வீட்லேயும் இதுதான், என்ன லேடிஸ் தான் அலுமூஞ்சியா இருக்காங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமா எல்லாருக்கிட்டே. ஆமா சூப்பர். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, நாங்கள் தான் அலுமூஞ்சினா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, இதுதான் உண்மை. எல்லாமே எனக்காகவே ரெடி பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. எங்கள் பசங்க எனக்கு தான் சப்போர்ட்டு. சரி, இந்த வீட்டில் எது இருந்தாலும் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம்னு சொல்கிறது யாரு? அப்போ இது யார் ரெடி பண்ணா? அலுமூஞ்சினாலே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், நீங்கள் தான் இருக்கு. அப்போ இது யார் ரெடி பண்ணா? இதுவும் பசங்க தானே ரெடி பண்ணாங்க, இல்லை நீ ரெடி பண்ணியா? இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், நான் தான் ரெடி பண்ணேன். இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் போட்டுக்கோ. நல்லா அழகாக இருக்கு. ரைட்டு, அடுத்தது அடுத்து என்ன கொஸ்டின் தெரியாது? இந்த வீட்டை ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கிறது யார்? கண்டிப்பாக, ஏன்னா வந்து வீட்டில் எல்லாருமே இவங்க தான் சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. பார்த்துக்குங்க இந்த மூஞ்சி பார்த்தா அப்படின்றது. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார் சொல்லி கொடுக்குறா? இந்த எலி கிடையாது. ஆமாம், நானும் கிடையாது, செல்லமும் கிடையாது, டாலர் தான் இந்த வீட்டில். நோ நோ ஓகே ரைட். இந்த வீட்டில் சண்டை போட்டால் ஃபஸ்ட்டு சாரி கேட்குறது யார்? தர்ம பிரபு. சாரி கேட்டால் தாங்க வேலையே நடக்கும். இந்த வீட்டில்னு இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஆண்கள் ஃபஸ்ட்டு சாரி கேட்டால் தான் நமக்கு காரியம் நடக்கும். எந்த இடத்துல போடலாம் எனக்கு? ஒரு மீசை, மீசை ஆல்ரெடி மீசை இருக்கு, மீசையில் போட்டுறது. தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அது வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வீடியோவோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன கேம் மாதிரியோ நம்ம வந்து வீடியோவாக பண்ணலாம். கண்டிப்பாக நிறையா பார்க்கலாம். நீங்கள் இப்போ கவுண்ட் பண்ணுவோமா உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு? 1, 2, 3, 4, 5, 6, 7 வாரத்தில் 7 நாள், அந்த 7 நாள் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. 1, 2, 3, 4, 5, 6 ஒன்று கம்மியாக இருக்குது. 6 வாரத்தில் 6 டே ஒர்க்கிங் டே, அதனால் 6 எனக்கு வந்துருச்சு. அப்போ யார்? நீ தான் ஜெயிச்சிருக்கியா? நீங்கள் தான். நான் தான் ஜெயிச்சிருக்கேண்ணா, நான் தான் கம்மி, அதனால் நான் தான் வின்னு. நீ அதிகங்கிறனால வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிட்டி ஆஃப் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், இப்போ வந்து நான் நிறையா கோடு வாங்கியிருக்கனால நான் வந்து தோசை ஊற்றணும். நாளைக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி விளையாண்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களை அதிகமாக வேலை வாங்கினோமா, இதே மாதிரி ஒரு கேமு வின் பண்ணி அதில் ஜெயிச்சுட்டு அவங்கள வேலை வாங்கி. எஸ் ஓகே. இது வந்து இவங்க தோத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்க எனக்கு தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும், பட் நான் தோத்ததுனால இவங்க தான் சுட்டு போகிறாங்க. ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறையா கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன க்வெஸ்டினோ எல்லாத்தையும் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க.
என்ஜாய் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நாளை ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.